வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சீனாவில் பரவும் புதிய வகை நிமோனியா காய்ச்சல் தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஆலோசனை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மருந்துகள் கையிருப்பு குறித்தும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனை. சென்னை மாநில கல்லூரியில் முன்னாள் பிரதமர் வி பி சிங்கின் உருவச்சிலை திறப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அகிலேஷ் யாதவ் மற்றும் வி பி சிங்கின் குடும்பத்தினர் இணைந்து திறந்து வைத்தனர். கம்பீரமாக நிற்கிறது வி பி சிங் அவர்களின் திருவுருவச்சிலை. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு நடத்த வேண்டும். வி பி சிங் நினைவு விழா கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. மதுரை மாவட்டம் மேலூரில் பொதுப்பணித்துறை அலுவலகம் நோக்கி விவசாயிகள் பிரம்மாண்ட பேரணி. வைகையில் இருந்து ஒருபோக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க கோரிக்கை. அரசு வந்து நம்ம வடிவூருக்கு தண்ணி விடுங்க, திறந்து விடுங்க, ஒருபோக பாசனம் உள்ளே பெரியாறு ஒருபோக பாசன விவசாய சங்கத்தின் போராட்டத்திற்கு ஆறு உள்ள சென்னையில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழை. ஆவடி, அம்பத்தூர், போரூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாவது தள்ளிப்போகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உருவாகும் என வானிலை மையம் கணிப்பு. திருப்பதியில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம். தெலுங்கானா பரப்புரை முடிந்த நிலையில் திருப்பதி சென்றார். ஒடிஷாவின் ஆளும் கட்சியான பிஜு ஜனதா தளத்தில் இணைந்தார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி கே பாண்டியன். ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் அமைச்சருக்கு நிகரான பதவி வழங்கப்பட்ட நிலையில் முடிவு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நண்பராக பழகிய மாணவரை ஒரு தலையாக காதலித்த மற்றொரு மாணவர் உண்மை தெரிந்து விலகியதால் கத்தியால் குத்தினார். வேலூர் அருகே காட்பாடியில் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகை கொள்ளை. 400,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் திருடிச் சென்றவர்கள் குறித்து விசாரணை. பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்றார் அமைச்சர் உதயநிதி. நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இலங்கையில் இருந்து தனுஷ்கோடிக்கு படகில் வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 தமிழர்கள் விலைவாசி உயர்வால் அகதிகளாக வந்ததாக தகவல். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே சாலையில் மழைநீர் தேங்கியது குறித்து நியூஸ் 18 வெளியான செய்தியின் எதிரொலி. சாலையை சீரமைத்த ஊராட்சி நிர்வாகம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா முடிந்து புறப்பட்ட பக்தர்கள் ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ICU-வில் மின்தடையால் பெண் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் பரவிய வீடியோ. மருத்துவக் கல்லூரியின் டீன் மறுப்பு.
சென்னை மன்னடியில் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனை. மன்னடி மரக்காயர் தெருவில் அஷ்ரத் வீட்டில் கடத்தல் தங்கம், 30 லட்சம் ரூபாய் பறிமுதல் என தகவல். உத்தராகண்ட் சுரங்கப்பாதையில் மீட்பு பணியின் போது உடைந்த கருவி அகற்றம். 41 பேர் சிக்கியுள்ள இடத்தை நோக்கி ஆட்கள் மூலம் துளையிடும் பணியை தொடர முடிவு. போர் நடைபெறும் காசா பகுதிக்கு சென்ற இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு இஸ்ரேல் வீரர்களை சந்தித்து ஊக்கப்படுத்தினார். אנחנו פה ברצועה עם הלוחמים הגיבורים שלנו. אנחנו עושים כל מאמץ. சென்னையில் முன்னாள் பிரதமர் வி பி சிங்கின் முழு உருவச் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். முன்னாள் பிரதமரும் சமூக நீதி காவலருமான வி பி சிங்கின் புகழை போற்றும் வகையில் அவருக்கு சென்னை மாநில கல்லூரியில் 52 லட்சம் ரூபாய் செலவில் முழு உருவச் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் முதல் முறையாக நிறுவப்பட்டுள்ள இந்த சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ், வி பி சிங்கின் மனைவி சீதா குமாரி ஆகியோருடன் இணைந்து சிலையை திறந்து வைத்தார். தொடர்ந்து வி பி சிங்கின் சிலையின் கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கம்பீரமாக நிற்கிறது பி பி சிங் அவர்களின் திருவுருவச் சிலை. மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவுகிறார்கள். வி பி சிங் அவர்களின் குடும்பத்தினர் இப்பொழுது மலர் தூவி மரியாதை செய்கிறார்கள். இந்த விழாவில் வி பி சிங்கின் மகன்கள் அஜயா சிங், அபய் சிங், அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, உதயநிதி ஸ்டாலின், எம்பிக்கள் கனிமொழி, தயாநிதி மாறன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். சிலையின் பீடத்தில் வி பி சிங்கின் கருத்துக்கள், தத்துவங்கள் அடங்கிய வாசகங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. தேசத்தின் திட்ட செயல்பாடுகளில் சமத்துவம் மீண்டும் கொண்டுவரப்பட வேண்டும். சமத்துவம் என்பது அரசியல் அதிகார பரவலாக்கம் என்பன போன்ற வி பி சிங்கின் வாசகங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. சமூக நீதி தழைக்க மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற வி பி சிங் சிலை திறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அந்த கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் ஒன்றிய அரசு நடத்த வேண்டும். பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு முழுமையாக முறையாக வழங்கப்படணும். பட்டியலின பழங்குடியின மக்களோட இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்படணும். சிறுபான்மையினர் இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்படணும். இதையெல்லாம் அகில இந்திய ரீதியில் கண்காணித்து உறுதி செய்ய அனைத்து கட்சி எம்பிக்கள் கொண்ட குழு அமைக்கப்பட வேண்டும். இதனையெல்லாம் அகில இந்திய அளவில் சமூக நிதியில் ஆர்வம் கொண்ட அனைத்து அரசியல் இயக்கங்களும் ஒற்றுமையாக இணைந்து மக்கள் நலனுக்காக செயல்படணும்.